தனுஷால் வாழ்ந்தேன், ஜெயம் ரவியால் வீழ்ந்தேன், இயக்குனர் சுராஜ் வேதன். மாப்பிள்ளை மற்றும் படிக்காதவன் ஆகிய படங்களை தனுஷை கதாநாயகனை வைத்து இயக்கி மார்க்கெட்டை உயர்த்தி கொண்டவர் சுராஜ். ஜெயம் ரவியிடம் சென்றார். ஜெயம் ரவியிடம் போய் சகல கலா வல்லவன் என்ற படத்தை எழுதி இயக்கினார். சகல கலா வல்லவன் கமலஹாசன் நடித்து வெற்றி பெற்ற படம். ஆனால் அந்த பெயரில் தயாரிக்கப்பட்ட படம் ஜெயம் ரவிக்கு படுதோலியை கொடுத்தது. சுராஜையும் படு வேதனையும் பேசியது. விரைவில் ஜெயம் ரவி நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு இயக்குநராக போகிறார். இது அவர் எடுத்த நல்ல முடிவு என்றே நாம் கருதுகிறோம். ஜெயம் ரவி இப்போது அவருடைய தந்தை எடிட்டர் மோகனுடன் இல்லை. அவர் தன்னுடைய மனைவியுடன் தனிக்குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய மனைவியின் அம்மா ஆரம்பத்திலேயே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். திரைக்குத்து சேனல் நேயர்களே, தனுஷால் வாழ்ந்தேன், ஜெயம் ரவியால் வீழ்ந்தேன், இயக்குனர் சுராஜ் வேதனை. இயக்குனர் சுராஜ் இயக்குனர் மணிவண்ணனின் பிரதம சீடர். அட்டகாசமான காமெடி படங்களை எழுதி இயக்கியவர் சுராஜ். ஆரம்பத்தில் காமெடி படங்களை மணிவண்ணன் சத்யராஜை வைத்து இயக்கி கொண்டிருந்த சுராஜ் அதுக்கப்புறம் தனுஷை வைத்து படிக்காதவன் படத்தை இயக்கினார். தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தை எழுதி இயக்கியவரும் சுராஜ் தான். மாப்பிள்ளை மற்றும் படிக்காதவன் ஆகிய படங்களை தனுஷை கதாநாயகனை வைத்து இயக்கி மார்க்கெட்டை உயர்த்தி கொண்டவர் சுராஜ். சுராஜ் சொன்ன கதைகள் தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டி இருந்ததால் தனுஷ், படிக்காதவன் மற்றும் மாப்பிள்ளை ஆகிய இரண்டு படங்களும் வெற்றி படங்களாக அமைந்தன. அதே போல தனுஷ் நடித்த மாப்பிள்ளை மற்றும் படிக்காதவன் ஆகிய படங்களை எழுதி இயக்கியவர் சுராஜ். அதனால் சுராஜுக்கு மார்க்கெட் மதிப்பு ஏறிக்கொண்டே போனது. அடுத்து ஒரு படத்தின் கதையை சொன்னார் சுராஜ் தனுஷிடம். பொருங்கள், காட்சி தருகிறேன் சொன்னார். காத்திருக்க முடியாத சூழ்நிலையிலே சுராஜ் ஜெயம் ரவியிடம் சென்றார். ஜெயம் ரவியிடம் போய் சகல கலா வல்லவன் என்ற படத்தை எழுதி இயக்கினார். சகல கலா வல்லவன் கமலஹாசன் நடித்து வெற்றி பெற்ற படம். ஆனால் அந்த பெயரில் தயாரிக்கப்பட்ட படம் ஜெயம் ரவிக்கு படுதோலியை கொடுத்தது. சுராஜையும் படு வேதனையும் வீழ்த்தியது. நான் தனுஷை வைத்தே காத்திருந்து படம் எழுதி இயக்கியிருக்கலாம். ஜெயம் ரவியை வைத்து எடுத்தது என்னுடைய கெட்ட நேரம், எனக்கு சோதனையான நேரம் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சுராஜ். அது மட்டுமல்ல, ஜெயம் ரவி நடித்த பிரம்மாண்டமான படங்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட கமர்ஷியல் படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவின. சமீபத்தில் வெளிவந்த 4 படங்களும் தொடர்ச்சியாக ஜெயம் ரவிக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் ஜெயம் ரவி புதிய ரூட்டை மாற்றிட்டார். தான் நடிப்பதை விட படத்தை இயக்குவோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஜெயம் ரவி. விரைவில் ஜெயம் ரவி நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு இயக்குநராக போகிறார். இது அவர் எடுத்த நல்ல முடிவு என்றே நாம் கருதுவோம். ஆனால் ஜெயம் ரவியுடைய அப்பா எடிட்டர் மோகன் பல வெற்றி படங்களை தயாரித்தவர், தெலுங்கிலும் வெற்றி படங்களை தயாரித்தவர். அதே போல எடிட்டர் மோகனுடைய மூத்த மகன் ராஜா பல வெற்றி படங்களை தம்பிக்கு கொடுத்தவர், மற்ற நடிகர்களுக்கும் வெற்றி படங்களை கொடுத்து கொண்டு போவார். அண்ணன் வழியில் தம்பி ஜெயம் ரவி இயக்கத்தில் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இவர் யாரிடமும் இன்னமும் உதவி இயக்குநராக இல்லை. நம்மை பொறுத்தவரையில் ஜெயம் ரவி இயக்குநராக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அண்ணன் ஜெயம் ராஜாவிடம் கொஞ்ச நாள், ஒரு சில ஆண்டுகள் உதவி இயக்குநராக பணிபுரிந்து அந்த இயக்கத்தின் வெற்றி ரகசியத்தை தெரிந்து கொண்டால் ஈஸியாக ஜெயம் ரவி இயக்குநராகலாம். அதற்கு முன்னால் அவசரப்பட்டு முந்திரி குட்டையாக இயக்குநரானால் வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகம். இது குறித்து அவருடைய தந்தை எடிட்டர் மோகனிடம் பயிற்சி பெற்றுக்கொள்வது நல்லது. ஜெயம் ரவியின் லேட்டஸ்ட் தகவல், ஜெயம் ரவி இப்போது அவருடைய தந்தை எடிட்டர் மோகனுடன் இல்லை. அவர் தன்னுடைய மனைவியுடன் தனி குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி நடிகர் சிவகுமாரிடமிருந்து பிரிந்து மும்பையில் மனைவி ஜோதியாவுடன் சூர்யா தனி குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறாரோ, அதே போல தன்னுடைய அப்பா எடிட்டர் மோகனிடமிருந்து விலகி தனி குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெயம் ரவி. இதற்கு காரணம் அவருடைய மனைவி தான். அவருடைய மனைவி நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய மனைவியின் அம்மா ஆரம்பத்திலேயே படங்களை தயாரித்தவர், டிவி தொடர்களை தயாரித்தவர். ஜெயம் ரவி மாமியார் தயாரித்த டிவி தொடரை சுந்தர்சி இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயம் ரவி மாமியார் என்றால் சாதாரணமானவர் அல்ல.
ஜெயம் ரவி மாமியார் மைசூர் ராஜாவின் இரண்டாவது மனைவி. அவர் பெயர் கல்பனா. அடையாரில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பங்களா, மைசூர் மன்னருடைய பங்களா. அந்த பங்களா வந்து மைசூர் சாம்ராஜ்யவுடையாருக்கு சொந்தமானது. அவர் கொஞ்ச நாள் தமிழகத்திலே ஆளுநராகவும் இருந்தார். அவர் பெர்மனண்ட்டாக கர்நாடகாவிலே போய் செட்டில் ஆனதும் தன்னுடைய இரண்டாவது மனைவி கல்பனாவுக்கு அந்த கல்பனா ஹவுஸை சொந்தமாக கொடுத்து விட்டு போயிட்டார். கல்பனா ஹவுஸில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புராதன பொருட்கள் இருந்தன. அந்த அடிப்படையிலே ஜெயம் ரவியுடைய மாமனார் அவர் கல்பனாவுடைய மகன். கல்பனா மகளைத்தான் ஜெயம் ரவியுடைய மாமியார் திருமணம் செய்து கொண்டார். அந்த அடிப்படையில் அவன் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ரொம்ப பணக்காரங்க. சிறு வயதிலேயே ஜெயம் ரவியும் அவருடைய மனைவியும் பள்ளிக்கூடத்திலே படித்து வந்தார்கள். அப்புறம் காலேஜில் ஒன்றா சேர்ந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவரைத்தான் திருமணம் செய்வேன் என்று ஒத்தக்காலில் நின்றார் ஜெயம் ரவி. அந்த அடிப்படையிலே வேறு வழி இல்லாமல் ஜெயம் ரவியினுடைய அப்பா எடிட்டர் மோகன் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டார். இப்போது மகனை தாய் தந்தரை விட்டு தனியாக அழைத்து கொண்டு தனி கொடுத்து நடத்த போய்விட்டார் ஜெயம் ரவியுடைய மனைவி. இதனால் எடிட்டர் மோகனுடைய குடும்பம் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறது என்பது லேட்டஸ்ட் தகவல். சகலகலாவளவன் படத்தினுடைய கதையை பற்றி சுராஜ் விவரிக்கும் பொழுது ஜெயம் ரவி ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அதே நேரத்தில் ஜெயம் ரவியுடைய சொந்தக்கார பெண் த்ரிஷாவுக்கு ஒரு இடத்தில் திருமண நிச்சயார்த்தம் நடைபெறுகிறது. திருமண நிச்சயார்த்தம் பாதியிலேயே நின்று விடுகிறது. ஆனால் த்ரிஷாவுக்கு ஜெயம் ரவியை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் த்ரிஷா ஜெயம் ரவியை திருமணம் செய்து விடுகிறார். ஜெயம் ரவிக்கும் த்ரிஷாவுக்கும் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கடைசியில் சமாதானமாகிறார்கள். ஆனால் ஜெயம் ரவி ஏற்கனவே அழகானவராக இருக்கிறார். ஜெயம் ரவி த்ரிஷாவுக்கு ஏன் பிடிக்காமல் போனது என்பதை ரசிகர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அழகான ஜெயம் ரவியை ஏன் திருமணம் செய்ய மறுக்கிறார் த்ரிஷா என்பதற்கு போதிய வலுவான ஆதாரங்கள் இல்லை. அதனால்தான் கதை தோற்றது. அதுக்கு என்னுடைய பங்கும் உண்டு. ஆனால் ஜெயம் ரவியால் நான் தோற்றேன். ஜெயம் ரவி த்ரிஷா ஜோடியாக நடித்தும் சகலகலாவில் அவன் ஓடாதற்கு யாரை குற்றம் சொல்வது என்று வருத்தமாக தெரிவித்தார் சுராஜ். இந்த நிகழ்விலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், பாத்திரங்களுக்கு நடிகர்களை நடிகைகளை தேர்வு செய்யும் பொழுது தவறு நடந்துவிட்டால் படம் தோற்றுவிடும் என்பதற்கான காரணம்தான் சகலகலாவில் தோற்றதற்கு முழுமையான காரணமாகும். அந்த வகையிலே தனுஷுக்கு ஆதரவாக இருந்த சுராஜ் ஜெயம் ரவிக்கு எதிராக பேட்டி கொடுத்தது ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதுபோன்ற பரபரப்பான புதிய புதிய தகவல்களுக்கு திரைக்குத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உற்றார் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.